ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுஜா சமையல். இன்றைக்கி நாம் குக் வித் கோமாளி ஷோவில் அஸ்வின் அவங்க பண்ண பொள்ளாச்சி ஸ்பெஷல் பச்சை மிளகாய் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்காக நான் இன்றைக்கி ஒரு 10 பச்சை மிளகாய் எடுத்து இந்த மாதிரி நடுவில் மட்டும் கீறிட்டு எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் இதை ரெண்டாக கட் பண்ணிவிட்டு கூட செய்யலாங்க. ரெண்டாக கட் பண்ணிவிட்டு செய்யும் போது நம்ம வதக்கும் போது கொஞ்சம் வெடிக்கும், அதனால் இந்த மாதிரி கீறிட்டு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக இந்த கிரேவி செய்கிறதுக்கு ஒரு எலுமிச்சம்பழ அளவுக்கு புளி எடுத்து அதை ஒரு 15 நிமிஷத்துக்கு முன்னாடியே தண்ணியில் ஊற வச்சு புளி தண்ணி கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அடுத்ததாக ஒரு கடாயில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கிறேன். இது ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கலாங்க. இதுக்கு எண்ணெய் எல்லாம் எதுவும் ஊற்ற தேவையில்லை, சும்மா ட்ரை ரோஸ்ட் பண்ணாலே போதும். இப்போ பாருங்கள், இது நல்லா வறுபட்டுருச்சுங்க. இப்போ இதை நம்ம வர பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுட்டு இது ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்சியில் சேர்த்து நல்லா பவுடரை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது கடாயில் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் ஃபுல்லாக நெய்லேயே செய்கிறதா இருந்தால் கூட செய்யலாங்க. நெய் வந்துட்டு 1 டீஸ்பூனாகவும் சேர்த்துக்கோங்க, டேஸ்ட் வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது இந்த நெய் வந்துட்டு நல்லா உருவட்டும். எண்ணெய் சூடான உடனே இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு உடஞ்சதும் 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். அடுத்ததான் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து லைட்டாக அப்படியே வறுத்து விட்டுக்கோங்க. இப்போ இது கூடவே நான் ஒரு 1/2 பெரிய வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த வெங்காயம் வந்து ஆப்ஷனல் தாங்க, நீங்கள் விருப்பப்பட்டால் மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கொஞ்சம் வதங்கி வரட்டும். வெங்காயம் 1/2 வதங்கின உடனே நாம் கீரை எடுத்து வச்சுருக்கிற இந்த பச்சை மிளகாவையும் சேர்த்து நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்காவது நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்து இந்த எண்ணெயிலேயே 1 செகண்டுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. பச்சை மிளகாய் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இது கூட நாம் கரைச்சி எடுத்து வச்சுருக்கிற இந்த புளி தண்ணியும் சேர்த்துக்கலாம். புளிக்கரைசல் சேர்த்ததுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். கிரேவி வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இதை இப்படியே லோ ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு, இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ இதில் நம்ம வறுத்து அரைச்சி பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற அந்த கடலைப்பருப்பு வெந்தய பவுடரை வந்துட்டு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேங்க. இது வந்துட்டு இந்த கிரேவிக்கு ஒரு நல்ல திக்னஸும் ஒரு நல்ல வாசனையும் கொடுக்குங்க. சேர்த்த உடனே கொஞ்சம் கட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸ்டவ்வை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. ஒரு 2 செகண்டில் இது நல்லா மிக்ஸ் ஆகிடுங்க. பவுடர் சேர்த்ததுக்கப்புறம் பாருங்கள், இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இதை இன்னும் ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆகிடுச்சுங்க, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், கிரேவி நல்லா கொதிச்சு இப்போ கரெக்டான கன்சிஸ்டன்சியில் நல்லா திக்காகி வந்துருச்சு. இப்போ இதில் நம்ம கடைசியாக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக நீங்கள் வெல்லம் கூட சேர்த்துக்கலாங்க. இப்போ இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சூப்பராக நல்லா புளிப்பாக காரசாரமாக இனிப்பாக ஒரு பச்சை மிளகாய் கிரேவி இப்போது ரெடி ஆகிடுச்சுங்க. இது வந்துட்டு இட்லி, தோசை, சாதம், தயிர் சாதத்து கூடலாம் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க.
இந்த சூப்பரான பச்சை மிளகாய் கிரேவி செய்கிறதுக்கு நமக்கு பெருசாக எந்த இன்க்ரீடியன்ஸுமே தேவையில்லைங்க. பச்சை மிளகாய் இருந்தால் மட்டும் போதும். வீட்டில் உள்ள இன்க்ரீடியன்ஸை யூஸ் பண்ணி நம்ம ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக ஒரு 10 நிமிஷத்தில் இது செஞ்சிடலாம். இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சுஜா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.